வெல்கம் டு தி சைரஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாக்லேட் புட்டிங். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து 10 grams அகர் எடுத்துக்கோங்க. அதை வந்து சின்ன சின்ன பீஸாக, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக புட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போடாமல் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க, ஏன்னா பெரிய பீஸ் போட்டால் ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ அதில் வந்து 1/2 cup தண்ணி ஊற்றிக்கோங்க, அது நல்லா ஊறட்டும். ஒரு 5 to 10 minutes ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 cup பால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 tablespoons கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல். இந்த மாதிரி இருக்கணும், லம்ப்ஸே இல்லாமல். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்து நம்ம ஊற வச்சிருந்த அகரை சேர்த்துக்கோங்க. இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மெல்ட் ஆகிற வரைக்கும். அது மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நீங்கள் கலரிட்டே இருங்க. அது கொஞ்சம் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆனதும் நம்ம இன்னொரு சைடில் வந்து பால் பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்திரத்தில் வந்து 2 cup பால் எடுத்துக்கோங்க, அது நல்லா பாயில் ஆகட்டும். சைடில் மெல்ட் ஆக வச்சுருந்த அகரகரும் நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேன் எடுத்து உரமாச்சிருங்க. பால் நல்லா பாயில் ஆனோன்னா அதில் 1/2 cup சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் கலரிட்டே இருங்க. கலரிக்கிட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கொக்கோ மிக்சரை அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 to 4 minutes அதை விடாமல் கலரிட்டே இருங்க, அது நல்லா குக் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்து 1/2 cup டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டார்க் சாக்லேட் வேண்டாம், செமி ஸ்வீட் சாக்லேட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாக்லேட் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த அகர் அகரை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்தோன்னே லோ ஃப்ளேமில் அதை கலரிட்டே இருங்க ஒரு 5 to 10 minutes. விடாமல் கலரிட்டே இருங்க, அது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும். கொஞ்சம் திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூலில் ஆயில் ஃபுல்லாக கிரீஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை வந்து அந்த மூலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அந்த சாக்லேட் மிக்சரை மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் ஒரு டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டதும் அது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டரில் 2 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள். 2 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணதும் சைட்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்குவேர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்குவேர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸ்குவேர் ஷேப்பில் தான் கட் பண்ணோன்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. புட்டிங் நல்லா சாஃப்டாக கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.